ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய சேது ஆப் பற்றினா டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆரோக்கிய சேது ஆப் எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எப்படி நமக்கு கோவிட் பேஷண்ட்ஸ் நம்ம பக்கத்தில் வராங்கன்னா அலர்ட் பண்ணுது, சப்போஸ் நம்ம வந்து கோவிட் 19 பாசிட்டிவ்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருந்தவங்களுக்கு எப்படி அலர்ட் பண்ணுறாங்க, அண்ட் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்மக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க, அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கவர்மெண்ட் போர்ட்டலில் எவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணுறாங்க, அதை வச்சு மற்றவங்கள எப்படி வந்து கண்காணிக்கிறாங்க, அண்ட் அவங்களுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாங்க, இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் ஆரோக்கிய சேது ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு ப்ளே ஸ்டோர்லையும் ஐஓஎஸ் யூசர்ஸ்க்கு ஆப் ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு வேளை ஜியோ ஃபோன் யூஸ் பண்ணுறவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் இந்த ஆப் வரலை, ஸோ சீக்கிரமாக அந்த ஆப் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ளூடூத் அண்ட் ஜிபிஎஸ் எப்பவுமே ஆனில் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து உங்களோட டிஸ்டன்ஸ் நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்காகவும், ஜிபிஎஸ் நீங்கள் எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்றத பார்க்கறதுக்காகவும் தான் கேட்டிருக்காங்க. தென் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட் போகிறீங்க, அந்த மார்க்கெட்டில் 100 பேர் நிற்கிறாங்க கியூவில், அது கூட நீங்களும் நிற்கிறீங்க, அந்த நிற்கிற 100 பேரில் யாருக்கெல்லாம் சிம்டம்ஸே இல்லாமல் கொரோனா இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. நீங்கள் அந்த மார்க்கெட்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நிற்கிறீங்க அப்படின்றத எல்லாருக்கும் எல்லா டைம்லையும் உங்களால் கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது கண்டிப்பாக. சரி, நீங்கள் வந்து மார்க்கெட்லேருந்து எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க, அவங்களில் 100 பேருமே ஆப் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 100 பேரில் அன்னைக்கு யாருக்கும் கோவிட் சிம்டம்ஸ் இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை ஒரு 2 or 3 டேஸ்க்கு அப்புறமா அவங்களில் யாருக்கோ ஒருத்தருக்கு கோவிட் பாசிட்டிவ் ஆகியிருக்கலாம், அந்த டைமில் நீங்கள் அந்த ஆட்கூல் அந்த அவங்க கோவிட் பாசிட்டிவ் ஆனவங்க கூட எவ்வளோ டிஸ்டன்ஸில் நிற்கிறீங்க நின்றுருக்கீங்க அப்படின்றத இந்த டீட்டெயில்ஸ் ப்ளூடூத் அண்ட் ஜிபிஎஸ் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஒருவேளை நீங்கள் 6 ஃபீட் தாண்டி தான் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணிருக்கீங்க, ஆர் அந்த கியூவில் நின்றுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரிஸ்க் வந்து கம்மி. ஒருவேளை நீங்கள் 6 ஃபீட்டுக்குள்ளே நிற்கிறீங்க அப்படின்னா உங்கள் ரிஸ்க் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அந்த டைமில் கவர்மெண்ட் வந்து உங்ககிட்ட இருந்தும் டேட்டாஸ் கலெக்ட் பண்ண கேட்பாங்க, அதாவது உங்களை செல்ஃப் அசஸ்மெண்ட் எடுக்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் உங்களோட ப்ளூடூத் அண்ட் ஜிபிஎஸ் டேட்டாஸை சர்வரில் ஏற்றிட்டு உங்களை செல்ஃப் குவாரண்டைனில் இருக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வாங்கிறதுக்காகவும் உங்களை அலர்ட் பண்ணுறதுக்காகவும் தான் ப்ளூடூத் அண்ட் ஜிபிஎஸ் எப்போவுமே ஆனில் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. உங்கள் ரிஸ்க்கை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆரோக்கிய சேது ஆப்போட ஹோம் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 4 கலர் டிஸ்பிளே ஆகும். என்னென்ன கலர்னு பார்த்தீங்கன்னா க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். இந்த கலர்ஸ்லாம் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்றத ஒன்றா பார்ப்போம். அதாவது க்ரீன் அப்படின்னா நீங்கள் சேஃப், நீங்கள் வந்து ஒரு வேளை யார் கூடயாவது இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தாலும் அவங்களும் சேஃபாக இருக்காங்க, அவங்களுக்கும் கோவிட் பாசிட்டிவ் இல்லை, உங்களுக்கும் கோவிட் பாசிட்டிவ் இல்லை, ஸோ நீங்கள் சேஃப் அப்படின்றத தான் வந்து மென்ஷன் பண்ணி க்ரீனில் இருக்கும். ஒரு வேளை எல்லோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியே எங்கேயோ போயிருக்கீங்க, அங்கே வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க, அவங்களோட டிஸ்டன்ஸ் உங்கள் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் எப்படி இருந்திருக்கும்னு தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி வந்து உங்களோட டேட்டா அப்லோட் பண்ணிக்கலாம், ஒரு வாட்டி நீங்கள் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கும் வந்து உங்களுக்கு இருக்கான்றது தெரியாது. ஸோ உங்கள் ரெண்டு பேர்கிட்டையுமே டேட்டாஸ் வந்து கேட்பாங்க. ஜஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சர் உங்களில் யாராவது ஒருத்தர் கோவிட் பாசிட்டிவ் ஆகிட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லாரையும் அலர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ எல்லோரும் வந்தால் இதை பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச். ஆரஞ்ச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க, அதுவும் ரொம்ப 6 ஃபீட்குள்ளவே இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ரிஸ்க் வந்து ரொம்பவே ஜாஸ்தி அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. தென் இது வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு சிம்டம்ஸே இல்லாத பட்சத்தில். சிம்டம்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க, டெஸ்ட் பண்ணிவிட்டு தென் செல்ஃப் அசஸ்மெண்ட்டும் ஒரு வாட்டி எடுத்துக்கோங்க, ஹோம் குவாரண்டைன் பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுலாம் இந்த ஸ்டேட்டஸ் வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை ரெட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவிட் பாசிட்டிவ். கோவிட் பாசிட்டிவ் அப்படின்றது வந்து எடுத்த உடனே உங்களுக்கு ரெட் அப்படின்றது காட்டிடாது, நீங்கள் பாசிட்டிவ் ஆனவுடனே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிடாது. நீங்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட்லேயோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு டெஸ்டிங் லேபில் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கோவிட் பாசிட்டிவ்னு ரிசல்ட் வருது அப்படின்னா அந்த டேட்டாஸை வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அந்த டேட்டாஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆரோக்கிய சேது ஆப்பில் ரெட்டுன்னு காட்டும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸை வச்சு மற்ற உங்களுக்கூட இன்ட்ராக்ட் பண்ண எல்லாரையும் வந்து அலர்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ரெட்டாக காட்டும், அண்ட் நீங்களும் கோவிட் பாசிட்டிவ் ஆகிட்டீங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்காக ரெட்டாக காட்டும். எடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து டெஸ்ட்டே பண்ணாமல் உங்களுக்கு ரெட்டுன்னு சொல்லிட்டு காட்டாது. உங்களுக்கு காட்ட கலர்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச் இது தான் ஃபஸ்ட்டு காட்டும். உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்து டெஸ்ட் பண்ணி ஐசிஎம்ஆரில் உங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா அவங்களே அந்த டேட்டாவை அப்லோட் பண்ணுவாங்க, அந்த கேஸில் மட்டும்தான் ரெட்டாக காட்டுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா யூஆர் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு க்ரீன் கலரில் தான் இருக்குது. இருந்தாலும் நான் வந்து ஜஸ்ட் என்னோட ரீசன்ட் காண்டாக்ட்ஸ்லாம் செக் பண்ணுறேன். அப்படி செக் பண்ணும்போது இது வந்து ஸ்கேன் பண்ணுது, அதாவது 30 நான் வந்து 5 பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், அவங்க யாருமே எனக்கு தெரியாது. ஸோ வந்து உங்களோட டேட்டாஸை கவர்மெண்ட்டுக்கு அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து அப்லோட் டேட்டான்னு சொல்லி கேட்குறேன். அப்ராக்சிமேட்லி 3 hours வந்து எனக்கு எடுக்கும் உங்களோட ஸ்டேட்டஸை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். காண்டாக்டோட அக்யூரசிக்காக கேட்குறோம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக நீங்கள் டேட்டா கொடுக்குறீங்களான்னு கேட்குது. நான் வந்து கன்ஃபார்ம்னு கொடுக்குறேன். ஸோ
என்னோட டேட்டாஸ் வந்து லிங்க் ஆகிக்கிட்டு இருக்குது, அது நீங்கள் பார்க்கலாம். ஒன்ஸ் நான் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தோடனே எனக்கு 3 hours ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, என் கூட இன்ட்ராக்ட் பண்ண யாருக்கும் கோவிட் பாசிட்டிவ் ஆகலை. ஸோ அதனால் எனக்கு இன்னும் க்ரீன்லேயே காட்டுது. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏரியா நான் வித்தின் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது காட்டுது பார்த்தீங்களா, 500 meters, 1 kilometer, 2 kilometer, 5 kilometer, 10 kilometer அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இப்போ 500 meters எனக்கு எத்தனை பேர் வந்து ஆரோக்கிய சேது ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து எத்தனை பேர் வந்து கோவிட் பாசிட்டிவ் ஆகியிருக்காங்க, எத்தனை பேர் ரிஸ்கில் இருக்காங்க, எத்தனை பேர் மைல்டு சிம்டம்ஸில் இருக்காங்க, எத்தனை பேர் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களோட கரண்ட் லொக்கேஷன் ஜிபிஎஸ் ஆன் பண்ணியிருக்கிறதுனால உங்களோட கரண்ட் லொக்கேஷனில் இருந்து 500 meters, 1 kilometer, 2 kilometer, 5 kilometer, 10 kilometer வரைக்கும் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆப் வந்து காமிச்சிட்டே இருக்கும். வந்து கலெக்ட் பண்ணுற ப்ளூடூத் அண்ட் ஜிபிஎஸ் இன்ஃபர்மேஷன்லாம் எங்கே சேவ் பண்ணி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல்லேயே தான். அவங்க அன்வான்டாக எல்லாரோட இன்ஃபர்மேஷனும் ஆரோக்கிய சேதுவோட சர்வரில் சேவ் பண்ணி வைக்கல, உங்களோட மொபைல் ஃபோன்லேயே தான் சேவ் பண்ணி வைக்கிறாங்க, உங்களுக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்க வரைக்கும். ஒரு வேளை உங்களுக்கு நீங்கள் வந்து நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போ நான் வந்து அப்லோட் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, 5 பேர் தெரியாதவங்க கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வாங்கினாங்க, நான் வந்து அப்லோட் பண்ணும் போது மட்டும்தான் ஆரோக்கிய சேதுவோட சர்வரில் அந்த டீட்டெயில்ஸ்லாம் போயிட்டு சேவ் ஆகும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து 45 days டைம் பீரியடில் டெலிட்டும் ஆகிரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 45 days வரைக்கும் எனக்கு கோவிட் பாசிட்டிவ் அவங்களோட டேட்டா வந்து அவங்க க்யூர் ஆகிற வரைக்கும் அவங்களோட டேட்டா வந்து சர்வரில் மெயின்டைன் ஆகும் அப்படின்றத டீட்டெயில்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அமிதாப் பச்சன் கோவிட் பாசிட்டிவ் டயக்னோஸ் பண்ண உடனே ஏன் ஐஷோடாக்கு நோட்டிஃபிகேஷன் போகல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீம் ஷேர் ஆனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட ரீசன் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சனுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து கோவிட் பாசிட்டிவ் ஆயிருக்கணுன்ற அவசியம் கிடையாது, அவங்க ஃபேமிலியில் யாருக்கு வேணாலும் ஆகிருக்கலாம் சிம்டம் இல்லாமலே. அது வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்பில் அவங்களோட சர்க்கிளில் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு க்ளோஸ் காண்டாக்ட் ஆகி இவங்களுக்கு ஆரஞ்ச் கலரில் அந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இவங்க செல்ஃப் டயக்னோஸ் ஆர் லெபார்ட்டரியில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துருக்கும் போது தான் இவங்களுக்கு பாசிட்டிவ்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க டேட்டாவை சர்வரில் அப்லோட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் வந்து கோவிட் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு இண்டிகேஷனே போகும், அதுக்கப்புறம் தான் அவங்களோட சர்க்கிளில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ வந்து எடுத்த உடனே அவங்க வந்து இவங்களுக்கு வந்துருச்சு ஸோ பக்கத்தில் இருக்க இவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகுமா அப்படின்னு கேட்டால் போகாது கண்டிப்பாக. ஒன்ஸ் அமிதாப் பச்சன் கோவிட் பாசிட்டிவ்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணி ஆப்பில் சர்வரில் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா தான் இவங்க ஃபேமிலியில் இருக்க மற்ற எல்லாருக்குமே ஒரு நோட்டிஃபிகேஷன் போகுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.